எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமனன் இயக்கத்தில் நம்ம சிலம்பரசன் நடித்து இப்போ ஒலிஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க வெந்து தணிந்தது காடு மாநாடு அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா நம்ம எஸ்டிஆருக்கு வெளியாக போகிற படம். கண்டிப்பாக இந்த படமும் அவருக்கு வெற்றி படமாகவே அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வெந்து தணிந்தது காடு படத்தை தமிழ்நாட்டில் நம்ம ரச்சையன் தான் திரையில் கொண்டு வராங்க. கண்டிப்பாக நம்ம எஸ்டிஆர் கெரியரில் இல்லாத அளவுக்கு இந்த படத்துடைய தியேட்டர் கவுண்ட் இருக்க போது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ரகுமான் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. அவருடைய கம்போசிங்கில் இது வரைக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ், அதுக்கடுத்து ஒரு சாங் வந்திருக்கேன். இப்போ இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா, அதாவது இந்த படத்துடைய கிளிம்ஸில் அவங்க ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மறக்குமான் நெஞ்சம் அப்படின்ற ஒரு சாங். நம்ம ரகுமான் சாருடைய வாய்ஸில் அந்த கிளிம்ஸில் கேட்கும் போதே அந்த சாங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுதான் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள். August 14 6:31 இந்த வெந்து தணிந்தது காடு படத்துடைய செகண்ட் சிங்கிள் மறக்குமான் நெஞ்சம் அந்த சாங் உங்களுக்காக அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த சாங் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டைமிங்கை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 9 தலைவர் இன்னும் மாறவே இல்லை. நான் மாறிட்டேன்னு நினைச்சியாடா, அப்படியே தான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ ஆக மொத்தம் August 14 6:31 இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் சாங் வந்ததுக்கு அப்புறமா அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.